வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனியினுடைய பிடியிலிருந்து, சனியினுடைய பார்வையிலிருந்து, சனியினுடைய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே கிரகம், ஒரே தெய்வம், ஒரே மாதம் அப்படின்றத தலைப்பில் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பதிவுகளை பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படி பார்க்க போனால் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சத்ரு சனியாக ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிவானுடைய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம், தெய்வம், ஒரே மாதம் நல்ல யோகம், அது என்னன்றதை இந்த பதிவில் பார்த்துருவோம். ஸோ பதிவினை மூலமாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், மறக்காமல் செலப்பினை வச்சுக்கோங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை ஐந்தில் மகரத்தில் இருந்த சனிவோகான் 2023 ஜனவரி மாதத்தில் கும்ப ராசிக்கு அவர் பரிச்சடைந்தார். இந்த கும்ப ராசின்றது உங்களுக்கு ஆறாம் வீடு. பொதுவாக சனி 6, 8, 12 மறைஞ்சால் நல்லது, ஆனால் உங்களுக்கு ஆறாம் வீடுன்றதே அவருடைய சொந்த வீடுங்க கும்பராசி. ஸோ ஆறுக்குரியன்னு ஆறில் ஆட்சிப்பட்டு அமர்ந்திருப்பது என்பது புதிய எதிரிகளையும், புதிய கடன் பிரச்சனையும், புதிய நோய்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தருணத்தில் அந்த சனியை அடக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கிரகம்னா அது சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் சனியோடு இணைய போகிறார். எப்போ? மாசி மாதத்தில். இந்த மாசி மாதத்தில் சூரியன் கூட இணையிறதுனால சனி அஸ்தங்கம் ஆகி விடுவார், அதாவது வலிமை குறைந்து விடுவார். சூரியனுக்கு மிக அருகில் செல்லக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கமாகிவிடும், வலிமை குறைந்து விடும். அதன் அடிப்படையிலும் இரண்டாவது, இரண்டுமே பகை கிரகங்கள், சனி வந்து சூரியனை வெறுப்பார். ஸோ அதனால் ரெண்டு கிரகமும் யுத்தத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் சனி கொடுக்க வேண்டிய பலங்களிலிருந்து சிறிது குறைவாக நடக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் அது சண்டைக்காரங்காலில் சாட்சிக்காரங்காலில் விழுதை விட சண்டைக்காரங்காலில் விழுதே மேலும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளாகவும் சமாதானமாக முடியக்கூடிய தருணமாக இருக்கும். பெரிய பிரச்சனையாக, பெரிய சண்டையாயிரும், பெரிய பஞ்சாயத்தாயிரும் அப்படின்னு பயந்த விஷயங்கள் உங்களுக்கு சமாதானமாக உங்களுக்கு முடிந்துவிடும். மேலும் புதிய கடன் பிரச்சனை ஏற்படாது. ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். இந்த மாதத்தில் குறைவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், அதற்குண்டான யோகங்கள் இருக்கிறது. வேலையிலிருந்த வேலைப்புழு, வேலைச்சுமை, பணிச்சுமை குறையும். வேலையிலிருந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிவிடும். ஸோ இந்த மாதத்தில் இந்த இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் ஓவரால் நீங்கள் இந்த சனியுடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய கஷ்டத்துலேருந்து தப்பிக்கணும்னு வச்சிங்கன்னா, இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சூரியனுடைய வழிபாடை பண்ணுங்க. சூரியனுக்கு, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சென்று சூரியனை வணங்குவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரியனுக்கு செந்தாமர மலர் சாட்சி வழிபாடு செய்வது நல்லது. அதே நேரத்தில் முன்னோர்களுக்கு, பித்தர்களுக்கு முறையான திதி தர்மம் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பையும் யோகத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும், தோஷங்களை நீக்கும். அதுவும் தவறாமல் இந்த 2 வருஷம் நீங்கள் செய்யணும். அடுத்து கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் சனியோட கஷ்டம் காப்பாற்றக்கூடிய கிரகம். தெய்வம் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கால பைரவர், அந்த சனிவானுக்கு குருவாக இருக்கக்கூடிய கால பைரவரை நீங்கள் வணங்க வேண்டும். குறிப்பாக திங்கட்கிழமை என்று வணங்க வேண்டும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை வேளையில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில், 4:30 முதல் 6 மணி வரை வரும் அந்த ராகுகாலம், அந்த நேரத்தில் கால பைரவரை நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்கி பிரார்த்தனை செய்து வர சனியன் முடிவுக்கூடிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார், காலை பெயர்வர். சரிங்களா? ஸோ இந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சிகளும் யோகங்களும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.